அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைய கோவிட் செய்திகள பல முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிசியோட ஒரு புதுசான ஒரு அப்டேட் வந்திருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பாப்போம். நம்ம சேனல முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் போடக்கூடிய வீடியோ வந்து தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும். கோவிட்டுடைய முக்கியமான செய்திகள் பாக்கிறதுக்கு முன்னாடி, நேத்து கோவிட்டுடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளவு பதிவாகி இருந்ததை அதை பார்த்துட்டு போயிடுவோம். நேத்து கோவிட்டுடைய கொரோனா வைரஸ் கேஸ் பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் கம்மியா இருக்குங்க, 733 பதிவாகி உள்ளது. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதே போல மரணங்கள் பாத்தீங்கன்னா 6, அப்புறம் ஐசி கேஸ் பாத்தீங்கன்னா 306. முந்தானது நம்ம பார்த்தோம்னா 766 பதிவாகி உள்ளது, மரணங்கள் 5, ஐசி கேஸ் 307. இந்த ரெண்டு நாட்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 33 கேஸ் வந்து கம்மியாகி இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதே போல கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டு குணமடைஞ்ச சதவீதம் பாத்தீங்கன்னா 96.54% உள்ளது. இதுவும் நல்லா இருக்குங்க. ஆனா கடந்த 24 மணி நேரத்துல இந்தியாவுடைய கேஸ் பாத்தீங்கன்னா 41,000, கொஞ்சம் இருட்டாவது, அது மரத்துடைய நிழல் நினைக்கிறேன். கடந்த 24 மணி நேரத்துல இந்தியாவுடைய கேசஸ் பாத்தீங்கன்னா 41,786 பதிவாகி உள்ளது. தமிழ்நாடு கேஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்குங்க, அதாவது 1,986 பதிவாகி உள்ளது. கேரளா கேஸ் பாத்தீங்கன்னா 20,624 பதிவாகி உள்ளது. இப்போ வாங்க கோவிட்டுடைய முக்கியமான செய்திகளை பார்ப்போம். டிஜிசிஏவின் தலைமை அதிகாரி யூசுப் சுலைமான் ஃபௌசான் அவர்கள் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 அப்டேட் வந்திருக்கு, அதாவது புதிய அப்டேட்ல. அது என்ன சொல்லிட்டு பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னா, தடுப்பூசி எடுத்துக்கொண்ட வெளிநாட்டவர்கள் 3வது நாடுகளில் சென்று 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் இருக்க தேவையில்லை. கோவிட் அப்ரூவல் செய்யப்பட்ட தடுப்பூசி போட்டுக்கொண்டால் நீங்க வந்து டைரக்டா கோவிட்டுக்குள்ள வரலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, 14 நாட்கள் இருக்கக்கூடாது. எந்த நாடுகள் பாத்தீங்கன்னா, கோவிட் தடை செய்யப்பட்ட 5 நாடுகள், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், நேபாள். கோவிட் வருவதற்கு முன்னர் 14 நாட்கள் இந்த நாடுகள்ல இருந்திருக்க கூடாது சொல்லிட்டு டிஜிசி அறிவிக்கிறது. மூன்றாவது பாத்தீங்கன்னா, பயணிகளுக்கு ஃபீவர், கோல்டு, இருமல் போன்ற எந்த அறிகுறியும் இருக்கக்கூடாது. நான்காவது பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 1, 2019 அன்று அதுக்கு அப்புறம் கோவித்தை விட்டு வெளியே சென்றவர்கள் கோவித்துக்குள்ள திரும்பி வரலாம், அதாவது வேலிட் விசா இருந்தவர்கள் கோவித்துக்குள்ள திரும்பி வரலாம். அதுக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் 1, 2019 முன்னாடி கோவித்தை விட்டு வெளியே சென்றவர்கள் வேலிட் விசா இருந்தாலும் கோவித்துக்குள்ள வர முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இம்யூன் ஆப் மொபைல் ஐடி பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கணும், அதாவது கிரீன் கலரா காமிக்கணும். நீங்க வந்து உங்க மொபைலை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும், ஏன்னா மொபைல காட்டினா தான் உங்களை வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல இந்த வந்து ஜெராக்ஸ் எடுத்தோ நீங்க வந்து உள்ள போக முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரும் அந்த இம்யூன் ஆப்ல இருக்க டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும், எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. பாஸ்போர்ட் நம்பர் அண்ட் நேம் இதுல இருக்கிற மாதிரி அதுலயும் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, கோவிட் அப்ரூவல் செய்யப்பட்ட தடுப்பூசிகள் போட்டிருக்கணும், அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், மறுபடியும் சொல்லிடுறேன், ஃபைசர், ஆஸ்ட்ரேனகா, மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன். இந்த தடுப்பூசியில 2 டோஸ் போட்டிருக்கணும். ஜான்சன் அண்ட் ஜான்சன் பாத்தீங்கன்னா 1 டோஸ் போட்டா போதும். அடுத்து பாத்தீங்கன்னா, கோவிட் வருவதற்கு முன்னர் 72 மணி நேரத்துக்குள்ள எடுக்கப்பட்ட பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் கண்டிப்பா வேணும், அதாவது நெகட்டிவ் ரிப்போர்ட் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் 6 வயசு குழந்தைகள் பாத்தீங்கன்னா இந்த பிசிஆர் ரிப்போர்ட் தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா, பயணத்திற்கு முன்னர் பாத்தீங்கன்னா ஸ்லோனாக் அப்ளிகேஷன், அப்புறம் கோவிட் முசாஃபர் வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அடுத்து, இதுக்கு முன்னாடி டிஜிசிஏவின் யூசுப், அதாவது யூசுப் சுலைமான் அல் ஃபௌசான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்தியர்களை வந்து டிரான்சிட் மூலியமா வரலாம் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நம்ம நியூஸ்ல சொல்லியிருந்தோம், இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேச்சே சொல்லலைங்க, அந்த இந்தியர்கள் வரலாம் சொல்லி அந்த பேச்சே வர மாட்டுது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, டிஜிசிஏவும் ஒரு முடிவு எடுக்கிறதுல பெரிய ஒரு குழப்பத்துல இருக்காங்க. நீங்க என்ன செய்யுங்க, டெய்லி வர நியூஸை பாத்துக்கிட்டே இருங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரும் அவசரப்பட்டு டிக்கெட் எல்லாம் போட்டுறாதீங்க, ஏன்னா டிக்கெட் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு, அதாவது தயவு செய்து டிக்கெட் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இம்யூன் ஆப்ல வந்து கிரீன் கலர் ஒண்ணும், அதாவது எம்ஓஹெச் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டெப் போனாலும் எடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆகஸ்ட் 10 வரைக்கும், இந்த ஆகஸ்ட் 10 என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தமிழ்நாட்டிலும் பாத்தீங்கன்னா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இங்கேயும் வந்து இப்ப பேன் பண்ண போறதா, சில இடங்களை வந்து தடை செய்ய போறதா செய்திகள் வெளியாகி உள்ளது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, எது செய்தாலும் ஆகஸ்ட் 10 பிறகு செய்யுங்க. எனக்கு மனசுல தோன்ற ஒரு விஷயங்க, அதாவது கோவிட் இப்ப வந்து வர வேண்டாம் ஆகஸ்ட் 10 வரை தடை சொல்லியிருக்காங்கல்ல, இப்ப ஆகஸ்ட் 10 அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 3வது அலை வந்தா அதுவும் போக முடியாது, ஏன்னா டோட்டலா பிரச்சனை ஆயிடும். இன்ஷால்லா துவா செய்யுங்க, அல்லாதான் போதுமானவன். எந்த முடிவு எடுத்தாலும் ரொம்ப குழப்பமா இருக்கு, ஏன்னா கோவிட்டே வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டுது, ஏன்னா டிஜிசியே பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்துல இருக்கு. அல்லாதான் உதவி செய்யணும், அல்லாத துவா செய்யுங்க, இன்ஷால்லா அல்லா போதுமானவன். அடுத்த தகவல் பார்ப்போம்.
ஜாபர் அல் அகமது அல் சபா ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அவங்களுடைய முதல் நிலை உறவினர்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. ஆனா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அனைவருக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் இல்லாமல் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறதா ஒரு வதந்தி வரவிட்டு இருக்கு. அதை யாரும் நம்பாதீங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்த பிறகு நீங்க போய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள், சரிங்களா. அடுத்து வாங்க கோயத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் கோயில் இந்தியாவின் மதிப்பு பாத்தீங்கன்னா 245 ரூபாயாக உள்ளது. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இது 245 ரூபாய் கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்க. அடுத்து ஒரு தினார் கோயில் இலங்கையின் மதிப்பு பாத்தீங்கன்னா 662 ரூபாய் 25 பைசாவாக உள்ளன. இப்போ கோயத்துடைய தங்கத்தின் நிலவரம் அப்போ ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 17 தினார் 700 பில்ஸாக உள்ளன. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 17 தினார் 150 பில்ஸாக உள்ளன. இப்போ கோயத்துடைய வெள்ளி நிலவரம் அப்போ ஒரு கிராம் வெள்ளி பாத்தீங்கன்னா 246 பில்ஸ் ஆக உள்ளன. ஒரு கிலோ வெள்ளி பாத்தீங்கன்னா 246 கோயில் தினாருக்கு விற்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணுங்க. இன்ஷால்லா துவா செய்யுங்க, ஒரு மாற்றம் ஏற்படும். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.